மலையில் தேசிய கொடியை ஏற்றிய இளையராஜா அதிர்ச்சியில் திருமா, அதாவது பாத்தீங்கன்னா திருமா இளையராஜாக்கும் சுத்தமா பிடிக்காது. இது வந்து கடந்த காலம் இல்ல, எப்பொழுதும் அப்படிதான் ஒரு வழியில ஒரு கத்தி இருக்கான் திருமாவளவன். இது நம்ம இடத்துக்கு போட்டியா இளையராஜா வந்துருவாருங்கிற பயத்துல அவ்வளவு போது பாத்தீங்கன்னா இளையராஜா மீது வெறுப்பு உமிழ்றது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் எம்பி ஆயிட்டாரு, அது இவர் தக்கி முக்கி திமுக தலைவர் 1008 வாக்குறுதியை சொல்லியும் இவர் இந்த இவருக்கு வந்து மக்கள் திருப்தியா ஓட்டு போடல, சொற்ப ஓட்டுலதான் மனசும் ஜெயிச்சாரு. அப்படி ஜெயிச்சுக்கிட்டு மலப்புற என்னங்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓரமா போய் சைக்கிள் ஓட்டு போகணும்னு சொல்ற அளவுக்கு இவர் வந்து இவருடைய பில்டப் இவருடைய அழிச்சாட்டி எங்களுடைய மேடி பேச்சுகள்லாம் வன்முறைத்தனமாக இருக்கிறது. இது வந்து இதெல்லாம் அண்ணாமலை சுற்ற குட்டி குட்டிச்சாடிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மலையில வந்து கொடியேற்றி இருக்காரு நம்முடைய இளையராஜா எம்பி பிறகு. இது வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க. அதாவது இளையராஜா பொறுத்தவரை ஒரு ஆன்மீகவாதி, அவர் வந்து எங்க கொட்டினா மலையில, மலை என்ன மலைன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, திருவண்ணாமலை இணைத்தாலை முக்தி தரக்கூடிய அந்த திருவண்ணாமலையில வந்து இவர் வந்து கொடியேற்றி இருக்கிறாரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அது எங்க ஏற்றிருக்காரு, புனிதமான ரமணர் ஆசிரமத்தில் ஏற்றிருக்காரு. அதுதான் இவருக்கு பாக்கியம். இவர் வந்து அப்ப அவ்வப்போது வந்து தியானம் பண்றது வழக்கம். இளையராஜா வந்து ஆன்மீகவாதிங்கிறனால ரமணர் ஆசிரமத்துக்கு அடிக்கடி போய் திருவண்ணாமலையில தியானம் பண்றது வழக்கம். அந்த தியானம் பண்ண போது பாத்தீங்கன்னா நேற்று தினம் வந்து சுதந்திர தினம், அந்த நிகழ்வுல நம்ம இளையராஜா அவர்களுக்கு வர சொல்லி அவரை வந்து கொடியேற்ற வச்சு கௌரவிச்சிருக்காங்க. இதனால வந்து இளையராஜாவுக்கு மகிழ்ச்சி, இளையராஜா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனா திருமாவுக்கு அதிர்ச்சி. காரணம் இந்த திருமாவளம் கொடியேற்றினாரா எங்கிருந்து எங்க செய்தியும் வந்த மாதிரி இல்ல. ஆனா நம்முடைய இளையராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போய் அங்க வந்து கொடியேற்றினது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கிறது பாஜக தலைவர். அதுவும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை சாரல் அப்படியே அந்த மலை முகட்டுல அங்க ஏற்றுறக்கூடிய அது வந்து அது ஒரு வித்தியாசமா இருக்குது. அவ்வளவு ஒரு இளைஞன் போல ஒரு ஏற்றுறாரு, புட்டப்படன்னு அவ்வளவு ஒரு ஆரோக்கியமா அவர் வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு காத்திருக்கிறார். இங்கே ஒரு எம்பி இருக்காரு பாருங்க, எம்பி ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு உன்னையும் சிதம்பரம் மக்களுக்கு இதை செஞ்சாரான்னா அவர் செல்லி பைசாக்கு புரிஞ்சனால தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிதான் பாஜக தொண்டர்னு சொல்றாங்க. நன்றி.